சார், வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு சார், ஆனா வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதாவதுமா, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் மூன்றாவது இடம் தான் திரேகம். திரேகன்றது உடல், இந்த உடல் ஆன்மா உடல். அப்போ வெளிநாட்டு பிரவேகம், அப்போ பிரவேசம் இந்த ஜாதகத்தை ஏற்படனா, அந்த மூன்றாம் இடத்து அதிபதி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஜலமனையில் உட்காரணும். ஜலமனைன்றது எது எது அப்படின்னு பார்த்தா கடக ராசியை தான் ஜலமனைன்னு சொல்கிற, ஜலத்துக்குண்டான ஸ்தானம், கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய ஐஸ்வர்ய பாக்கியம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். ரெண்டாவது பத்துக்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் அந்த பத்தாம் இடம் தான் தொழிற்சானம், அவரும் இயற்கையாகவே ஜலமனையில். அப்போ ஜலமனைன்றது மகர ராசியை சொல்லலாம், கடகராசியை சொல்லலாம், மீனராசி. இந்த மேக்சிமம் இந்த மூணு ஆங்கிளில் அந்த டச்சில் நிறைய பிளானட்ஸ் இருந்து அம்சகட்டத்திலையும் அந்த ஜலமனைக்குண்டான சந்திரன் தான் ஜலக்காரகன். அந்த சந்திரன் நல்லா வலுப்பெறாமல் கடல் மனை நோக்கி நம்ம போக முடியாதுமா. ஒரு கப்பல் துறையில் நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னா கப்பல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். அந்த ஜாதக சந்திரன் தான் கடல்லையே போயிட்டே இருக்கிறது. அந்த பைலட் ஆகணும், இல்லை பைலட் ஜாதக ஏரோப்ளைன் எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் மேக்சிமம் சுக்கரன் நல்லா இருக்கணும். சுபிச்சத்திற்கு சொந்தக்காரன், ரொம்ப சொகுசான வாழ்க்கைக்கு லக்ஸரியான கலர்ஃபுல் லைஃப் வாழணும்னா அந்த சுக்கராச்சாரியார் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லை, வாயு பிளானட்ன்றது குருவும் சுக்கரனும் நம்ம சொல்லலாம். அப்போது ஏரோப்ளைன் அந்த மாதிரி பைலட்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜலமணிலே கிரகங்கள் இருக்கும். அப்போது அந்த பாக்கியமும் அந்த பிராப்தமும் இருந்துட்டோம். நேற்றைய தினமாகட்டும் முந்தினது நிறைய யூஎஸ்லேருந்து எனக்கு கால்ஸ் வருமா, அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சுக்கரன் நல்லா இருப்பான். யூஎஸ்க்கு சொந்தக்காரன் யாருன்னா சுக்கரன், வல்லரசு நாடுகளுக்கு சொந்தக்காரன், சுபிச்சத்துக்கு சொந்தக்காரன். அப்போது அந்த சுக்கரனுடைய சுபிச்சங்களை அடையாமல் அந்த இடத்துல போக முடியாது. அப்போ நிறைய சொல்லலாமா. அப்போது அந்த ஜாதகத்தில் ஒன்பது கூடிய கடல்மணி நோக்கி தூர தேச பிரயாணம்ன்றது ஒன்று சொல்லலாம். பரதேச வாசம், பரதேச வாசம்ன்றது பரதேசம்னா பல நாடுகளுடைய சஞ்சாரம், அதெல்லாம் அந்த ஜாதகம் உயிர் லக்னன்றது. அந்த லக்னம் வந்து நவாம்ச கட்டத்தில் ஜலமணையில் அமரணும். அந்த லக்னாதிபதியும் ஜலமணையில் அமர்ந்து திரேகாதிபதியும் அமர்ந்துட்டாலே இவர்களுக்கு மேக்சிமம் போயிடுவாங்க.